हेलो गाइस, वेलकम टू रूम मैच कोमल गेमर्स। இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னப்பா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்க, போயிட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே ஓகே, இன்றைக்கி 87 பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னு காமிக்குது. நான் ரெஜிஸ்டர் பண்ண தான் 18 பிளேயர்ஸ்னு தெரியும். நான் 7:30 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். டிஸ்கார்டு வாங்கியானா டிஸ்கார்டு வர மாட்டீங்க, சரி ஓகே. இப்போதைக்கு டீம் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு வந்து லோட் ஆகலை. உள்ளே போயிட்டு நான் டீமை சொல்கிறேன். ஓகே ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, 1 minute டு கோ, லெட்ஸ் ராக் த கேம் காய்ஸ். எப்படி இதெல்லாம் பாட்டு போட்டு நான் சமாளிச்சிருவேன், டோன்ட் வரி, மக்கள்லாம் போட மாட்டேன். ஒரே பாட்டு தான் போட்டுன்னு இருக்கேன், காப்பி ரைட்ஸ் இல்லாத சாங்ஸை வேறு நான் தேடணும், தேடி போடுறேன். கொஞ்சம் ஃபன்னியாக மேக் பண்ணலாம் ரூம் மேட்சை அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்ம கிளானுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, வெல்கம் வெல்கம். நம்ம கிளானுக்கு வந்து ஜாயின் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன், ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன், ஹாய் சொல்லிக்கிறேன். வெல்கம் வெல்கம் சாண்டி, இவரும் நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஃபேடு விமல், இவரும் தான் நம்ம கிளானில் இருக்கார். நம்ம கிளானில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வெல்கம். ஓகே, டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். பிளேஸ் எல்லாம் கொந்தளிச்சுன்னு இருப்பாங்க, என்னடா 30 ஆயிடுச்சு இன்னும் என்னடா பண்ணிட்டுருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுவாங்க பார்த்துக்கங்க அவங்க. அந்த டென்ஷனெல்லாம் நமக்கு இப்போது விரட்டிடும். ஸ்டார்ட் பண்ணிட்டோ, ஓகே காய் சொல்ல வந்தாச்சு. தேவா தேவா, அண்ணன் சட்டை இல்லாத ஓடிட்டு இருக்காரு. சட்டை போட்டுன்னு இருப்போம் தான் நினைக்கிறேன், நான் ரிசோர்ஸ் பேக் டவுன்லோட் பண்ணல. அண்ணன் ஒரே கவர்ச்சியாக இருக்காருப்பா, வேறு லெவல். ஓகே, 92 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இன்றைக்கி. வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். கோமாளி சாப்பாக காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை, ஓகேவா? ஃபன் மேட்ச்சுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் ஏண்டாவும் இன்னும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நல்ல நிறைய காரணம் இருக்குது. அது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணல, வீடியோ வேறு ஸ்ப்ளிட் ஆகி எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி கலெக்ட் பண்ணி அங்கங்கே இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் வரி, போட்டுருவேன் போட்டுடுறேன் போட்டுடுறேன், ஓகேவா? போட்டுடுறேன். ஃப்ளைட் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா மில்டா பவர்லேருந்து ஜாஜோபல் சிட்டி போகுது போகுது போகுது. நிறைய பேர் நோவா இறங்க தான் முடிவு பண்ணிட்டாங்க போல். தேவா தேவா, அவர் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோலா காய் கவர்ச்சிகரமாக வந்திருக்காரு இன்றைக்கி நம்ம ரூம் மேட்சுக்கு, வெல்கம் ப்ரோ. ஓகே, டீமை சொல்லிடுறேன். டீம் டூ பார்த்தீங்கன்னா டீம் ஒன் தேவா தேவா, டீம் டூ பார்த்தீங்கன்னா லோகேஷ், டீம் டீம் த்ரீ பார்த்தீங்கன்னா கிஷோர், டீம் விஜய் ரம்மி, வானே வானே புது ஸ்டார்பா விஜய் ரம்மி, ஜான் விக் டீம் சிக்ஸ், டீம் எயிட் பார்த்தீங்கன்னா நெமோராக் C11 அவங்க டீம், டீம் நைன் ஏலியன் பீச். ஓகே, டீம் ஃபோர் கேபிடி, டீம் ஃபைவ் சன்னி சுந்தர், டீம் சிக்ஸ் ஜான் விக், டீம் செவன் பார்த்தீங்கன்னாக்கா மியோங் கார்த்தி அவங்க டீம், டீம் எயிட் ரெமோ ராக், டீம் நைன் ஏலியன் பீச், டீம் டென் எவில், டீம் லெவன் டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட் உள்ள வந்திருக்காங்க. வெல்கம் ப்ரோ கோமாளி கேமஸ், வெல்கம் பண்ணுறோம். டீம் டுவெல் திருப்பியும் ஒரு எவில் ஸ்குவாட், டீம் தேர்ட்டீன் ஆரி யாசர் கார்98 அவர், மேடக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்குவாடியா அப்ரிஷியேட் பண்ணுறோம் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. ஸ்குவாடாக வந்ததுக்கு மிக்கப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
கலக்கப்போவது யார்? இன்னைக்கு மேடக்ஸ் கலக்குவாங்களா தெரியல, என்னத்தை கலக்குறாங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம். சொன்ன மாரி கலக்குறாங்கய்யா. எங்கேயா மேடக்ஸ்? இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், கலக்கு கலக்குன்னு கலக்குறாங்கய்யா. வேறு லெவலையா, வேறு லெவல் கலக்கி இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன்னு ஏறினேன், நம்ம டீம் 16 ஒருத்தரை முடிச்சு விட்டுட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டீம் 16 நாக்கில் இருக்கார் அண்ணன், பின்னாடி வாங்குறாரு, தம்பி நான் எதுவும் பண்ணலப்பா, நான் வேணான்னு தான் சொன்னேன், இவன் இந்த பய பிள்ளைங்க இங்கே இறக்கி விட்டுட்டானுங்கய்யா அண்ணே, ஏனே முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுட்டாங்க டீம் 16. மேடக்ஸ் இன்றைக்கி ஒரு கலக்கு கலக்கி போட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. நோவா போயிடுவோம். கண்டெய்னர்ஸ் கண்டெய்னர்ஸ் சண்டை தான்யா. நடுவில் மாட்டினேன் இங்கே டீம் 7. ஓ முடிச்சு விட்டுட்டாங்க நம்ம சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாட் உள்ள வந்திருக்கியா. வெல்கம் டு த கோமாளி கேமர்ஸ் ப்ரோ, வெல்கம், அப்ரிஷியேட் பண்ணுறோம் உங்கள் சப்போர்ட்டை. வெல்கம் வெல்கம் வெல்கம். சார்ஜ் வரல, ஓகே பார்த்துப்போம். அந்த பக்கம் டீம் 13 இருக்காங்க, கேபிடி ஸ்குவாட். அப்படி பார்த்தீங்கன்னா யார் யாருனாக்கா, யார் 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 இருக்கீங்க? கார் 98 இங்கே தான் இருக்கார், கேபிடியும் இங்கே தான் இருக்காங்க. யார் ஆரம்பிச்சிட்டாருயா நீ? என்னயா நான் போவியா அடிக்க, தனியாளா ஒத்தையாளா ஒத்திக்க ஒத்த நிற்பான்ல அப்படின்ற மாதிரி போயிட்டு ஏறாரு. ஓ இவங்களாம் ஒரே டீமா, சாரிவா. டே தம்பி டீமை பார்த்து பேசுகிறா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. புரியுது புரியுது, ஒரே கலரில் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுப்பா, வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன், மன்னிச்சு விடுங்க. கொச்ச கொச்சான்னு ஒரு என்ன சொல்கிறது, மீன் கூட்டம் இல்லை கொசு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம், என்ன கூட்டம்னு தெரில. இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒரு 3 டீம் இருக்கு, இந்த பக்கம் போயிட்டு வந்துடுவோம். மான்ஸ்டர் விஜய் ஸ்குவாட் இருக்காங்கப்பா இங்கே. ஸ்ரீராம் என்னன்னு தெரில, ஸ்ரீராம் வந்து இந்த ஸ்குவாடுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டானா என்னன்னு தெரில. ஓகே தடே பல்லாஜி இப்போ வரும், தடே பல்லாஜி. எவில் ஸ்குவாட் அந்த பக்கம் கழுகு மாரி காத்துட்டு இருக்காங்கயா. பாம்பு எதுனா ஒரு பாம்பு வந்து சிக்குமா, அனகொண்டா வந்து சிக்குமா? அனகொண்டா யாருக்கிட்ட இருக்குன்னு தெரில, இன்றைக்கி பார்ப்போம். ட்ராப்புக்கு ஒரு ஸ்குவாட் போயிடுச்சியா, கேபிடி மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேபிடி ஸ்குவாட். ஏய் உள்ளே போ, ஸ்பெக்டேட் கொடு. ஃப்ளேர் கன் அடிச்சிருக்காங்க, என்ன இருக்குது அதில்? ஏடபிள்யூஎம் போதாத காலம், கஷ்ட காலம், அவங்களுக்கு தெரியல, ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. குரோசாவா எம்கேவா இல்லை M249 அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் மொக்க வாங்கியிருப்பாங்க, சரியான மொக்க டிபிஎஸ் வேற லெவலு. எம்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இம்ரானா, ஓகே ப்ரோ ஓகே ஓகே, நீங்கள் தானா? சாரி புது ஸ்குவாடா ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கலான்னு வந்தேன். இவர் வந்து விளையாடுறவர் தான் ஸ்குவாடு. ஓகே எவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டு போதியா, அடிச்சுக்கிறாங்கயா மான்ஸ்டரும் கழுகும். கழுகும் மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிச்சுக்கிட்டியா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. எவில் டீம், இன்னொரு எவில் டீம் உள்ளே இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒயிட்டு, எக்ஸ் எக்ஸ் டெவில் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன், அவரெல்லாம் இருக்கார் உள்ளே. எப்படி கரெக்டாக சொல்கிறனா ப்ரோ, எங்கடா சொன்னேன் நீ கரெக்டாக அப்படி கொல்றியாடா என் பேர் அப்படின்னு நினச்சிருப்பார் அவர். சாரி ப்ரோ, சரி 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 கேடுகிறேன். ஓகே மை கமெண்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, அது கேட்கவே காதுக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்குது. ஓகே நம்ம கமெண்ட்ரியே ஒருத்தர் பாராட்டுறாங்கனாக்கா அப்படி இருக்குங்க, எப்படி அப்படி இருக்கு. ஓகேவா, இப்போதைக்கு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போவோம். ஓகே இங்கே ஒரு டீம் 88 ஒன்று தான் இருக்காங்க, இங்கே பார்த்துட்டு வந்துடும். ரொம்ப லேக் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லையா டே, லேக் ஆகுதுன்ற வேறு ஒன்றும் இல்லைன்ற அப்படின்னு நினைக்காதீங்க சொல்கிறேன்ட்டு. என்ன சொல்கிறது, அப்படியெல்லாம் சமாளித்தா தானே, அதை பற்றி யோசிக்காதுக்கிறப்பீங்க.
அதுக்காக தான் பேக் அடித்து ஓடிட்டாங்க இங்கே. சரி ஓகே, இங்கே ஃபைட் ஆகாது, இங்கே தான் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலா மூணு டீமும் இருக்குது. 3 or 4 ஸ்குவாட்ஸ் ஆர் ஹியர் டு ஃபைட். வை இங்கிலீஷ் கம் டு தமிழ். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழ். எதுக்கு இப்போ நான் அந்த இதுவை சொன்னோம் தெரியல, ஏதோ சொல்லிட்டேன், விடுங்க விடுங்க விடுங்க. ஓகே, இங்கே ஒரு நேடு பார்ப்போம். அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி வீசிட்டாரியா, ஒரு பூசணிக்காய் நேடாவோமா? இல்லை, பூசணிக்காய் நேடு இல்லை, அது ஒரு தர்பூசணி நேடாக மாறிவிட்டது. போட்டால் பூசணிக்காய் மாதிரி வெடிக்கணும், நாலு பேர் மொண்டை பொழக்கணும், அப்படி போடணும். ஓய்யோவா, இன்னொரு நேடு போட வர பார்ப்போம். இன்றைக்கி எந்த ஸ்குவாடு பூசணிக்காய் நேடு போடுதுன்னு பார்ப்போம். அந்த ஸ்குவாடு தான் இன்றைக்கி பூசணிக்காய் நேட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவிக்கிறேன். வச்சிட்டாங்க நாக்கு எவ்வளோ ஸ்குவாடு போடு. எங்கே பாரியா பூசணிக்காய் நேடு சொல்லி முடிக்கல. அங்கே பேர் ஒரு நிரேஜ் பேபிக்கிட்ட ஒரு பூசணிக்காய் நேடு போட்டாரியா, ஒரு பூசணிக்காய் நேடு நிரேஜ் பேபி. ஒரு தேர்ட் பார்ட்டி ஆகிட்டாங்க பாங்க அந்த பக்கம். 17 யார் யாது ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உள்ளே வந்திருக்கு. வெல்கம் டு த கோமாளி கேமர்ஸ். இன்னொரு பூசணிக்காய் நேடு இந்த பக்கம் கோமாளிக்கு, சி ஜோக்கர்கிட்ட. யார் ஆரம்பிச்சிட்டார் நிரேஜ் பேபி? ஐயோ, கட் பண்ணணும். இல்லை இல்லை, ஃபைட்டு மிஸ் ஆகலை. ஏறா 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 சல்லக்குட்டி. அம்முமா ஏறுமா, என்னம்மா பண்ணுற? அம்முடி செல்லக்குட்டி, என்னம்மா பண்ணுற? தாடி பாலாஜி. ஓ பாய், இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. அங்கே பாரியா, அங்கே வேற லெவலியா, வேற லெவலியா. அண்ணன் படுத்துட்டாரு, அவர் யாருமே கண்டுக்கல. மாஸ்டர் டீம் என்னையா நீங்கள் பாம்பா படுத்துட்டாங்க, அவங்கள கண்டுக்காத விட்டுட்டீங்க. சரி ஓகே விடுங்க. ஜோக்கர் டீம் இப்போ வேற ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் டீமை வெளியே அமைச்சிருக்காங்க. ஜோக்கர் டீம் வேற லெவல். இந்த மாதிரி அந்த மாதிரி எங்கேயா, இங்கே எவில் டீமில் ஓடிட்டாங்களோ, ஓடிட்டேன்ல, எங்கேயே ஓடிட்டேன். இங்கே இருக்காருப்பா அண்ணன், வராரு வராரு வராரு, ஓட மாட்டேன்டா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே ஃபேடிட்ட இப்போது சண்டை போகும் தான் நினைக்கிறேன். இல்லை ஓடிட்டாங்க. ஃபேன் விமல் தனிக்கட்டு ராஜா, கிரீடை மட்டும்தான் வைக்கல, மற்றபடி தனிக்கட்டு ராஜா தான் கார் எடுத்து சுத்த ஆரம்பிச்சார். வேற எங்கன்னா ஃபைட் போவோமா? ஃபைட் போகல. இப்போ பாருங்களேன் இந்த கார் என்ன ஆகும், என்ன ஆகும் இப்போ தெரியும். தம்பி என்ன நீ, நம்மளெல்லாம் பிடிக்க முடியாது தெரிஞ்சுக்க, நான்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஓடிட்டாரியா, ஓடிட்டார். மேடக்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, ஸ்குவாடாக வந்திருக்காங்க. வெல்கம் டு த கோமாளி கேமர்ஸ். இங்கேருந்த எவில் டீம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்னும் இருக்காங்கப்பா எவில் டீம். ஓ வெயிட்டிங்கா, ரெண்டு பூசணிக்காய் நேடு இங்கேயே பார்த்தோம். ஒன்று ஜோக்கர் டீம்கிட்டேருந்து, இன்னொன்று நிரஜ் பேபி கிட்டேருந்து. இன்னொரு பூசணிக்காய் நேடுங்க, வேறு லெவல் போட்டுருக்காங்க தான் சொன்னோம். எங்கேயா அவங்க கீழே குச்சிட்டாரியா? நேடெல்லாம் போட்டால் பூசணிக்காய் மாதிரி செதற வேண்டாவா? என்னையா எங்கேயா இருக்காங்க? ஒருத்தர் தான் இருக்காரு, ரெண்டு பேர் இருக்காங்க. எங்கெங்கே இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. இங்கே தான் ஃபைட்டு போகணும் நினைக்கிறேன். இவரு விட தான் தி வைப்பர், வைப்பர் ஏன் ஃபைட்டு ஆகுமான்னு தெரியல. மெல்லாம் மேலேயே தான் சுற்றி நிற்கிறாங்க. அந்த பக்கம் அண்ணன் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் நேடு ட்ரை பண்ணுறாரு. பூசணிக்காய் நேடு போடுறதுல ஒரு தனி இது வேணுங்க. இதுக்கெல்லாம் என்னடா தனி இது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்கேயோ ஃபைட் போதுங்க. ஆனால் எங்கே போதுன்னு எனக்கு தெரியல. ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு அடி அடி நடிச்சிருக்க கார் ஆன்டி ஏட் இங்கே தானா ஹைட்டு தெரியல. யோ எங்கேயோ வெறித்தனமாக ஃபைட் போதியா எங்கேன்னு தெரியலையா. நாக்கு ஸ்டார் ஜோக்கர் டீமில் ஒருத்தர் நாக்கியா அவர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஓப்பன் ஆகிட்டு ஏலியன் பீச் கிட்டியா. சரி வரேன் ப்ரோ வந்துடுறேன் ப்ரோ வந்து வந்துடுறேன் ப்ரோ. ஓடு என்னையா அவங்க இந்த மாதிரி போன்றாங்க. இந்த மாதிரி எந்த மாதிரிடான்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் ஒருத்தரையா முடிச்சுருவாங்க போலையே. ஏமாம் சூரி என்ன பண்ணுவார் சூரி வேற லெவலையா. சூரி நான் சும்மாவா நாங்களே பரோட்டா சூரிக்கே. ஐயோயோ டைலாக் பேசுறதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்களே சாரி ப்ரோ. முடிச்சு விட்டார் வேறு லெவல் பண்ணியிருக்கார் இன்னைக்கு. தி வைப்பர் 3 கில் எடுத்திருக்கார் 3 கில்ஸ் இன் நைஸு நைஸ் ப்ரோ நைஸு. 10 இங்கே தான் போயிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார் இல்லை இல்லை இருக்காங்க. ஜான்விக் டீம் இங்கே தான் ஃபைட்டு போயிருக்கியா. ஒரு ஸ்குவாடை முடிச்சு விட்டுருக்காங்க. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கில்ஸ் எடுத்திருக்காங்க. ஜான்விக் இங்கே C11 பார்த்தீங்கன்னா பாம்பு ஹனகொண்டா பாம்பு படுத்துருக்கு. இங்கே நிறைய பாம்பு படுத்துருக்கு. பாம்பு எழுந்திடுச்சு. இந்த பாம்பை எப்படி அடக்க போகிறாருன்னு தெரியல ஜான்விக். அடுக்குவாரா இம்ரான் என்ன பண்ணுவாருன்னு தெரியல பார்ப்போம். இது கெட்டு வரியாம் பாம்பு மேலே படுத்துருக்கு. இந்த எனக்கு எனக்கு பிடிக்காத பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இதே பிளேஸ் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேடக்ஸ் திருப்பியும் இன்னொரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க. ஃபைட்டு போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்துடுவோமா. பார்த்துட்டே வந்துடும். எங்கே இங்கே தான் இருக்காங்க. ஓ பை மேடக்ஸ் பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு சக்தி ஸ்குவாடை முடிச்சு விட்டு இருக்காங்க. சக்தி ப்ரோ இட்ஸ் மீ கொரோனா அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டாங்க தான் சொல்லணும். மேடக்ஸ் ஒரு மேட் தனம் மகேஸ்வரன் கில்லராஜ் எங்கன்னே தெரியலையாப்பா. ஃபைட் எங்கே போகுதுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓ கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க இல்லையா. ஓ பாய் இங்கே தான்யா. பியா தினேஷ் ரெண்டு பேர் நான் கேபிடி என்ன பண்ண வருது இல்லை கேபிடி விஸ்வா முடிச்சு விட்டுட்டாங்கய்யா. முடிச்சு விட்டுட்டாங்க வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. எவில் ஸ்கோட் செம்ம செம்ம செம்ம. சரி ஓகே திருப்பி அப்பார்ட்மெண்ட்ஸ் வரும் இல்லை திருப்பி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா இன்னும் இந்த பாம்பை பிடிக்கல யாரும்.
மேலே இருக்கிற பாம்ப்ஸை யாரும் பிடிக்கல. ஒரு பூசணிக்காய் நேடு ட்ரை பண்ணார் ஜான் விக், ஆனால் அந்த பூசணிக்காய் நேடு பார்த்தீங்கன்னாக்கா புஷ்வானம் மாதிரி போயிடுது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்குவாட் தான், ஸ்கூலில் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. விஜய் ரம்மி வாவ், மேடெக்ஸ் திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் பண்ணிருக்காங்க. சரி அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னையா முடிச்சு விட்டீங்க வந்து காமிக்கிறதுலையும். இன்றைக்கி மேடெக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைஸு, காரை கொளுத்தி விட்டுட்டாங்கய்யா. ஃபேடு டீமும் முடிச்சு விட்டுட்டாங்க. எங்கே ஃபைட்டு போகுது, எங்கே காமிக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. மகேஸ்வரன் ஜான் விக் இங்கே தான் அப்படின்னு முடிச்சு விட்டுட்டாங்கய்யா. பாம்போ அப்படியே சுருட்டி தூக்கி வெளியே வீசிட்டாங்க தான் சொல்லணும். சி 11 இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. சரி ஓகே, யார் ஆரம் மிஸ்டரியா? விஜய் ரம்மி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறது, என்ன தெரிகிறது. ஆஹா, போடு போடு போடு. 1 HP 1 HP கதர்னு இருப்பார். டே என்னடா பண்ணுறீங்க, ஏறுங்கடா அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதர்னு இருப்பார் அங்கே பா விஜய் ரம்மி. பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் ஒரு நாக்கு, இந்த பக்கம் ஒரு நாக்கு. தம்பி பேச்சு பேச்சாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த பாரு அடிக்கிற பாரு, இதெல்லாம் தவறான செயல் சொல்லிட்டேன். மண்டிலே போட்டு விட்டுட்டாங்க, அந்த பயத்தில் தூக்கி வீசிட்டார் அண்ணன். தூக்கி வீசினால ஐயோ மண்டிலே வச்சிட்டாங்க, திருப்பியும் மண்டை சதறி விட்டது. மண்டை பூசணியா மாரி பொழந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். விஜய் ரம்மி இங்கே இவருக்கு எங்கே ஃபைட்டு போகுது. ஓ பாய் பாலா ஃபைட்டர், இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார், என்ன பண்ணுவாருன்னு தெரியல. விஜய் ரம்மி ஸ்குவாட முடிச்சு விட்டுட்டாங்கயா, இங்கே விஜய் ரம்மியை முடிச்சுட்டாங்க. முடிச்சு விட்டுட்டாங்க, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. TW கிரீன் நிதிஷ் அவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் ரமேஷ் கூட அண்ணனை வெளியே அமுச்சிட்டாங்க. ஹோ ஹோ ஹோ, சேட் மியூசிக் போட முடிஞ்சால் போடுறேன். வேலைக்காவாது தம்பி, வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ பை வேற லெவல் பண்ணியிருக்காங்க. எங்க ஸ்கார் 98 மேட்டிமை முடிச்சு விட்டுட்டாங்கயா. இங்க ஒரு கலக்கி கலக்கிட்டு இருந்த இங்க மேடெக்ஸ் டீமை இங்க பார்த்தீங்கன்னாக்கா யாரு யாசரும் கார் 98 கேசவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடெக்ஸ் டீமை வெளியே தேத்திட்டாங்க. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்த மேடெக்ஸ் டீம் வெளியே போயிட்டாங்க. ஓகே பரவாயில்ல, நாளைக்கு வந்து உங்கள் இதுவை காட்டுங்க ப்ரோ. ரெண்டு நாக்கு லாஸ்ட் காய். அங்கே பார்த்தீங்கன்னா விக்கி விடுற மாதிரி தெரில. விக்கி ஜான் விக் டீம் வேறு லெவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஓகே அண்ணா என்ன பண்ணுறாரு, அவுட் ஆஃப் ஜோனில். ஆ ஜோன் வந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே
இங்கே கேபிடி மணி அந்த ஸ்குவாடு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக்ஸ் பார்ப்போம் எத்தனை கில்ஸ் எடுத்துருக்கேன். ஏயா திடீர்னு அனகொண்டாவாக மாறுறாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். அனகொண்டா அனகொண்டா யோ இது பெரிய அனகொண்டா நினைக்கிறீங்க. கைவசம் நிறைய டெக்னிக் வச்சுட்டு இருப்பாங்க போல் இந்த அனகொண்டாஸ். சீன் லெவலில் ஒருத்தர் நாக் ஆகிட்டாரு. தி வைப்பர் சோலோ காய் அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நின்றுட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாடு பாடிட்டு இருப்பார். நெமோராக் டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த கில்ஸும் பண்ணலை மேப்பில். இப்போ நம்ம பிளானை போடுறோம். மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீ. மைக் ஒன் வெளியே போகக்கூடாது, மைக் டூ நீ என்னையே தான் பார்த்துட்டு இருக்கணும். ஓகே மைக் த்ரீ மைக் த்ரீ எங்கே இருக்க மைக் த்ரீ? ஏ மைக் டூ உள்ளே வாடா. சொல்ல பேச்சு கேட்காத மைக் டூ வெளியே போயிட்டார் விராட். அண்ணன் மனநிலையை பார்ப்போம். என்னடா எனக்கு வந்த சோதனை என்னன்னு சொல்ல. நீயா ஒரு ஸ்குவாட ஜோன் விட்டா அனகொண்டாவை பார்த்துட்டாங்க. அனகொண்டாவை பார்த்து ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்குவாடை வெளியே அமைச்சிட்டாங்க இங்கே ஜான் விக் டீம். படுத்துட்டு இருந்த பாம்பை கண்டுபிடிச்சி வெளியே தெத்திட்டாங்கப்பா. சூப்பா எப்போ மேட்ச் முடியும்னு இருக்குது. ரூமுக்குள்ள உட்கார முடியல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா குக்கரில் போட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. குக்கரில் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு இப்போது. அதனால தான் நான் நிறைய பேசலை. அப்படி எதுனா உங்கள் டீம் ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசியிருந்தா தயவு செய்து மன்னிச்சோ மன்னிச்சோ. ஓகே ஓகே C11 சுபு பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்காங்க. பாவையாக ஒரு எத்தனை வாட்டியாக நாக்கு வைப்பீங்க அவங்கள. பிஆர் பாண்டி யார் யார் முடிச்சிட்டாங்க வின் பண்ணாங்கப்பா ரெண்டு டூ மேட்சஸ் நினைக்கிறேன் ஐ திங்க். எங்கேயா அவர் டீம் டூ? ஓகே ஓகே ஓகே. ஆல்ஃபா ஏபிடி முடிச்சு விட்டாங்க. இன்னும் ரெமோ ராக் மட்டும்தான் இருக்காங்க. அங்கே மேலே வேறு சண்டை, அங்கே வேறு நான் காட்டணும். சீக்கிரம் சீக்கிரம் ஏறிங்கயா. ம
மனுஷன் தனியால உள்ள இருக்காரு, அங்க வர நான் காட்டணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஒருத்தர் தான் ஏறிங்க, என்ன ஏன் பண்றீங்க? இம்ரான் அங்க வேற லெவல் பண்ணிட்டு இருக்கார், சீக்கிரம் அவரை வேற காட்டணும். ஓகே வந்துட்டாருப்பா. ஓகே பிஆர் டீம் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. இம்ரானை பார்ப்போம். இம்ரான் இங்க நாக்ல இருக்கார். இங்க போய் இன்னும் ஒருத்தர் தான் என் கேபிடி சன் மட்டும்தான் இருக்காரு. சன் என்ன பண்ணுவார்? சன் ரிவே பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலில் போய் மாட்டிட்டாங்கப்பா நிதிஷ் ஸ்குவாடு. டிடபிள்யூ கிரீன் எவில் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போயிட்டாங்க தான் சொல்லணும். ஆனால் அவங்க வேறு லெவல் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இம்ரான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் ஆகிட்டார் போல மனுஷன். என்ன சொல்கிறது, நாங்கள் கொதிச்சுட்டு இருக்கிற மாதிரி ரூமில் அவர் கொதியாக கொதிக்கிறார் அந்த ரூமில். இன்னும் ஒரு எத்தினி ஸ்குவாட், ஃபைவ் ஸ்குவாடா? சரி ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு தான் இப்போது நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சொன்னு வெளியே போயிடும் போலே. ஓகே ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவோம். அப்படியே வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு மட்டும்தான். எதுக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இம்ரான் அங்கே பக்கத்தில் இருக்கிற பாம்பை கண்டுபிடிச்சிருப்பாரா? ஓ ஃப்ரெண்ட்ஸ் செம்ம லேக் ஆகுது, முடிச்சு விட்டுட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜான் விக் டீம் ஆன் த ஃபயர் தான் சொல்லணும். இல்லை இல்லை முடிக்கல முடிக்கல, இருக்காங்க இருக்காங்க. நேட்லியா பூசணிங்க நேட், அனதர் பூசணிங்க நேட் இன் ஆர் ரூம் மேட்ச். ஐயோ கையெல்லாம் ஸ்விட் ஆகிட்டு திருப்ப கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கொதி கொதின்னு கொதிக்குது ரூம். இப்பயே பேசுகிறேன், ஏன்னா இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ, அதனால தான் ஒரு அப்லோடை போட்டு விட்டு. அங்கே இம்ரான் ஜான்விட்டியும் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நிறைய சான்ஸ் இருக்குது இன்றைக்கி. இங்கே நிதிஷ் டீம் வந்து இன்றைக்கி டின்னரை போட வேறு லெவல் சான்ஸ் இருக்குது. எந்த டீம் போடுன்னு தெரில. ஒன்று ஃபோர் டீம்ஸ் அங்கே. வைப்பர் பார்த்தீங்கன்னா பொறுமையின் பொறுமை, பொறுமை சிகரத்தின் சிகரம், அந்த மாதிரி ஒரு சிகரத்தில் இருக்கார். யார் ஆரம்பிச்சார் ஏன்னா பிஆர் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அட போலே நீ வார அடிச்சுட்டே இருக்காங்க, எவ்வளோதான் தாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒருத்தர் முடிச்சு விட்டுட்டாங்கயா. இப்போ பிஆர் வர்சஸ் ஜான்விக் வர்சஸ் தி வைப்பர். எனக்கு ராண்டி ஓட்டன் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் மீன்ஸ் ஃபேன் இல்லை, நான் வந்து ஜான் நாக்கு. இம்ரான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ஃபயர். என்ன சொல்கிறது, ஏதோ சொல்லுவாங்களே தியேட்டர் அவர் பாருங்க. பின்னாடிந்த அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு விட்டது. ஓ மை காட், 1 HP அவர் அண்ணன் அப்பயும் விட மாட்டேன்டா. அவ்வளோதான் இன்னைக்கு வின்னிங் வந்து ஜான்விக் டீம் தான் நினைக்கிறேன், ஏன்னா வைப்பர் தி சோலோ காய். ஆமாம் வின்னிங் டீம் அவர் தான். நல்ல ஒரு ட்ரை ப்ரோ வைப்பர், ரொம்ப நேரமாக உயிரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தார். சரி ஓகே இன்னைக்கு வின்னிங் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வின் பண்ண டீம் யாரடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்விக் டீம் தான். வேறு லெவல் ஃபயர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. 17, 19, 21 கில்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. வேறு லெவல் வெற்றி டு ஜான்விக் டீம். அதில் 11 கில்ஸ் எடுத்து இன்றைக்கி
லீடில் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஜான்விக் தான். இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் ஒரு வாரம் செக் பண்ணிவிட்டு சொல்லிடுறோம் ஒன்று கொஞ்சம் நேரத்தில். செகண்ட் பொசிஷனை பிடிச்சது பார்த்தீங்கன்னா எவில் டீம், அவர் தான் தி வைப்பர் தான். கடைசி வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு டீமுக்காக போராடிட்டு இருந்தார், வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னா 5 kills எடுத்திருக்காங்க எவில் டீம் செகண்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா பிஆர் ஸ்குவாட், வேறு லெவல் பிளே இன்றைக்கி அவங்க அவங்களும் 6-8 kills எடுத்திருக்காங்க பிஆர் ஸ்குவாட் தேர்ட் பொசிஷன். ஃபோர்த் பொசிஷன் இன்றைக்கி இவனும் இந்த டீமும் செம ஃபயருங்க, டிடபிள்யூ கிரீன், நிதிஷ், லோகேஷ், சந்தோஷ். டீம் கில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7 kills ஃபோர்த் பொசிஷன், வேறு லெவல். ஃபிஃப்த் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கேபிடி ஸ்குவாட், மொத்தம் எத்தனை கில்ஸ் எடுத்திருக்காங்க, 5 kills எடுத்திருக்காங்க, வேறு லெவல். டீம் 6 பார்த்தீங்கன்னாக்கா யார் டீம் 6 திருப்பியும் ஒரு எவில் ஸ்குவாடியா. சிக்ஸ்த்து பொசிஷன் எத்தனை கில்ஸ் எடுத்திருக்காங்கனாக்கா 4-5 kills எடுத்திருக்காங்க எவில் டீம் சிக்ஸ்த்து பொசிஷன், 2 squads நினைக்கிறேன். ஓகே, செவன்த் பொசிஷனை பிடிச்சது யாருன்னா ஃபாக்ஸ் இல்லை C11 ஆல்ஃபா நெமோராக், அவங்க தான் செவன்த் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. கில்ஸ் எதுவும் பண்ணலை. டீம் 8th பொசிஷனை பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஆனகோண்டா அப்படின்னே சொல்லலாம், கில்ஸ் எதுவும் பண்ணலை. 9th பொசிஷன் பார்த்தீங்கன்னா சோலோ காயா, அன்லக்கி, அவர் பார்த்தீங்கன்னாக்கா 0 kills 9th பொசிஷன், வேறு லெவல் பண்ணியிருக்காரு. 10th பொசிஷன் சன்னி சுந்தர் நிட்டோ, அவங்க தான் கில்ஸ் எதுவும் பண்ணலை 10th பொசிஷன். 11th பொசிஷனை பார்த்தீங்கன்னா யாரா 11th பொசிஷன் பேர் வேறு கணக்கு தெரியல, ராஜேஷ், கார்னேண்டியேட், ஆரி, யாசர், இவங்களும் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்குவாடை போனாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களாம் இன்னொருத்தரும் தெரியல, மேடக்ஸ் ஸ்குவாடை முடிச்சு விட்டது இவங்க தான் நினைக்கிறேன். எத்தனை கில்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6-8 kills எடுத்திருக்காங்க, வேறு லெவல். 11th பொசிஷன், 12th பொசிஷனை பார்த்தீங்கன்னா மேடக்ஸ், ஒரு கலக்கி அப்படி ஒரு கலக்கி போட்டாங்க போய் இவங்க இன்றைக்கி, வேறு லெவல் பண்ணாங்க. வெல்கம் டு த கோமலை கேமர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு த கோமலை கேமர்ஸ். எத்தனை கில்ஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா 7-9-12 kills எடுத்திருக்காங்க மேடக்ஸ், வெறித்தனம் காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் லீடில் பார்த்தீங்கன்னாக்கா ஜான்விக் தான் இருக்கிற 11 kills எடுத்து. 13th பொசிஷன் பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மருது, டிசி தமிழ் ஸ்குவாட். 13th பொசிஷன் கில்ஸ் எதுவும் பண்ணலை. 14th பொசிஷன் யாருன்னா கிஷோர், விஜய், ரம்மி, அண்ணன் மண்டையிலேயே பூசணிக்காய் உடச்சி போட்டாங்க, பூசணிக்காய் உடச்சி போட்டாங்க தான் சொல்லணும். 14th பொசிஷன் கில்ஸ் எதுவும் பண்ணலை. 15th பொசிஷன் யாருனாக்கா C11 ஸ்குவாட், மகேஸ்வரன், அவங்க ஸ்குவாட் கில்ஸ் எதுவும் பண்ணலை, வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே. எங்கேனாக்கா அப்பார்ட்மெண்ட்ஸில், அங்கே தான் செத்தாங்க அவங்க. சரி ஓகே, 16th பொசிஷன் சாண்டி, ஃபே டீம், நம்ம டீம் தான் வந்திருக்கு உள்ள. 16th பொசிஷன் பிடிச்சிருங்க, வேறு லெவல் பண்ணிக்கிறீங்கப்பா, சூப்பர், பரவாயில்ல. கில்ஸ் எதுவும் பண்ணாலும் 16th பொசிஷன் வந்திருக்கீங்க, வேறு லெவல். 17th பொசிஷன் கில்லர் ஹாஜே, பிஆர் தினேஷ், கேபிடி, ஒரு கலவையாக இருக்காங்க. சரி ஓகே, கில்ஸ் எதுவும் பண்ணலை 17th பொசிஷன். 18th பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா, இட்ஸ் மீ கொரோனா, அவங்க கில்ஸ் எதுவும் பண்ணலை. 19th பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் டீம் அங்கே ஜாஜோ பில் பின்னாடின்னு நினைக்கிறேன், பேக் சைடு அப்பார்ட்மெண்ட்ஸ், வேறு லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வெளியே போயிட்டாங்க, ஸ்குவாட் வந்திருக்காங்க ரெண்டு பேர். ஓகே, வேறு லெவல். 4 kills எடுத்திருக்காங்க ஜோக்கர் டீம் 19th பொசிஷன், சூப்பர் ப்ரோ. 20th பொசிஷன் சோலோ காயின்னு சொல்ல முடியாது, டியோ வந்திருக்காங்க யாருனாக்கா ஏலியன் பீச், 0 kills தான் எடுத்திருக்காங்க, கில்ஸ் எதுவும் பண்ணலை. 21th பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்குவாடு வந்திருக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா 3 kills எடுத்திருக்காங்க, சூப்பர் சூப்பர் நைஸு. 22 சோலோ காய், தேவா அண்ணன் வேறு லெவலியா கவர்ச்சிகரமாக வந்திருந்தார் இன்றைக்கி. 23 பொசிஷன் பார்த்தீங்கன்னா 23rd பொசிஷன் யாருனாக்கா மாஸ்டர் ஸ்குவாட், 2 kills எடுத்து 23 பொசிஷனில் வெளியே போயிருக்காங்க, சூப்பர். 24th பொசிஷன் யாருனாக்கா பீச் கில்லர் மியாவும் காத்தி, யா நம்ம டீம் தான் பீச் கில்லர், அவங்க டீமில் சேர்ந்துருக்காங்க. 24th பொசிஷன் கில்ஸ் எதுவும் பண்ணலை. 25th பொசிஷன் யாருனாக்கா சிட்டி, எங்கோ ஒரு சிட்டி கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஓகே, கில்ஸ் எதுவும் வரல.
ஓகே, இன்னைக்கு மேட்ச் வெறித்தனம் தான் சொல்லணும். எல்லாரையும் கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, அப்படியே மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள் நம்ம சேனலில். ஓகே, டாடா பாபாய், நாளைக்கு சந்திப்போம்.